ஆட்டோரி டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், காஞ்சியோட காம்பினேஷன்லாம் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தா இந்த போர்டில் இருக்கிறதையும் உங்களால நல்லா படிக்க முடியும். எங்க கெமமாக்கி நீ படி பார்க்கலாம். எஸ் சார், ஹிந்தி காஞ்சி குமிகோ. வெரி குட், கரெக்டா சொன்னேன். நான் சரியா சொல்லிட்டேன். அடுத்தது யுமிகோ, நீ படி பார்க்கலாம். சார், இந்த காஞ்சி ஒரு காம்படிஷன். வெரி குட். அடுத்தது யாரு? பம்பரம் பாரு, கெடிச்சி எந்திரி. இதோ சார், இந்த காம்பினேஷனை கிளியர் பண்ண பார்க்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடியுது. கெனிச்சி, நீ என்ன ஹெல்த் கேர் ரூம்ல வந்து பாரு, நான் உன் கண்ணை செக் பண்ணனும். புரியுதா? ஓகே. ஒண்ணுமே தெரியல. யுமிகோ, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போறீங்களா? ஆமா ஹட்டரி. கெனிச்சி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் அவனை தேடி நானே இங்க வந்துட்டேன். கெனிச்சி மாஸ்டரோட ஹெல்த் கேர் ரூம்ல இருப்பா, போய் பாரு. கெமமாக்கி அது ஒண்ணு இல்ல ஹட்டரி, கெனிச்சி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவான். பாய் 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 யுமிகோ, பாய் கெமமாக்கி. டிங் டிங். கெனிச்சி இன்னும் ஸ்கூல்லயே இருக்கான்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். இத படி சார். உனக்கு தெரியல சார். எங்க இத படி? I am very sorry சார், எனக்கு தெரியல. அப்ப இது தெரியதா? டிங்டிங் சார், கெனிச்சி கண்ணுல எந்த கோளாறும் இல்லையே, எதுக்காக எதுவுமே படிக்க முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னமோ நடக்குது. இதுவும் தெரியலையா? இதாவது தெரியதா? சத்தியமா தெரியல சார், என்னால நம்பவே முடியல. கெனிச்சி ஏன் திரும்ப திரும்ப தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கணும். அந்த கெமமாக்கிய புடிச்சு விஷயத்தெல்லாம் கறந்துடலாம். டிங்டிங் எனக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் போச்சு. என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்னு நினைச்சேன், சத்தம் அங்கிருந்து வருது. அப்படின்னா இது யாரு? அப்பா, எனக்கு கண்ணாடியை கழட்டிட்டா உலகமே தெரியாம போகுது. அப்போ அந்த காஞ்சி கேரக்டர்ஸ் படிக்க தெரியாம தான் கெனிச்சி கண்ணு தெரியலன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான மாஸ்டர் கிட்ட. டிங் டிங். எங்கிட்டயே போய் சொல்லிட்டானா அவன்? அவனுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அவனெல்லாம் நான் சொல்றத கேளுங்க சார், எனக்காக கெனிச்சிய மன்னிச்சிருங்க. அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறேன், அடுத்த கிளாஸ்ல அவன் நிச்சயமா எல்லாத்தையும் நல்லபடியா படிப்பான். உன் பேச்ச எப்படி நம்புறது ஹட்டோரி? சார், கெனிச்சிக்கு நான் கேரண்டி குடுக்கறேன் சார், கண்டிப்பா அடுத்த கிளாஸ்ல அவன் காஞ்சி வேர்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிப்பான் சார், என் வார்த்தைய நம்புங்க. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உன் வார்த்தையில நம்பிக்கை வச்சு நான் அவனை மன்னிச்சு விடுறேன். கெனிச்சிக்கு நான் கேரண்டி குடுக்கறேன் சார், அவனுக்கு ஒரு புது ட்ரைனிங் கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாவே மாறிடுவான், நம்புங்க. அந்த மாவத்தான் அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா கெனிச்சி உனக்கு? அட, இவ்வளவு மேட்டரா, நல்லா இருக்குப்பா, சூப்பர். வெரி குட் கெனிச்சி. இப்ப அடுத்த வார்த்தையை பாக்கலாம். இப்ப இத பாரு கெனிச்சி, ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி நிக்கிறாங்க, இது நம்ம காம்படிஷன் சொல்லுவோம். ஓ, அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நின்னா அதை நம்ம காம்படிஷன் சொல்லுவோம். சரி, இப்ப இந்த படத்தை பார்க்கும் போது உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு சொல்லு கெனிச்சி. இது வந்து ஒன்னுட்டோ ஒன்னுக்கியோ
Tokyo அப்படினா ஜப்பானுடைய கேபிடல்னு அர்த்தம். புரியதா கேனச்சு உனக்கு? ஆமா, Tokyo ஜப்பானோட கேபிடல். என்னால நம்பவே முடியல, நான் அறிவாளி ஆயிட்டேன். வெரி குட் கேனச்சு, இப்படியே படிச்சினா நீ நல்ல மார்க் வாங்கலாம். எப்படா வீடியோ ஸ்கூலுக்கு போலாட ஆர்வமா இருக்கு ஹட்டோரி. கேனச்சு நிஜமாவே நீ ரொம்ப வேகமா கத்துக்கற. அதானே. கெனச்சி ஒழுங்கா பதில் சொல்வான்னு நினைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிடுறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கெனச்சி ரெடியா இருக்கியா? முதல்ல நீ பண்ணாத. ரெடி சார். இதுக்கு என்ன காம்பினேஷன்? ஓகே சார். அரிசி அரைச்ச மாவு வரும். அது வந்து மாவு சார். கரெக்ட். அடுத்து என்ன? ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி என்ன அது காம்படிஷன். அப்போ அது காம்படிஷன் சார். ஓகே. அடுத்து சொல்லு பார்க்கலாம். டோக்கியோ அது ஜப்பானோட கேபிடல். டோக்கியோ சார். ஓஹோ கெனிச்சி சூப்பரா பண்ற, சூப்பரா பண்ற. நீதான் என்னோட ஸ்டூடண்ட். தேங்க்யூ சார். கெனிச்சி இஸ் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட். பரவாயில்லையே, மாஸ்டருக்கு நான் கொடுத்த வார்த்தையை கெனிச்சி காப்பாத்திட்டான். டிங் டிங்.